ஹாய் கைஸ் நான் உங்கள் இன்னைக்கான வீடியோவில் நம்ம நடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வரதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விடுதாங்க ஓகேங்களா. அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மூலியமாக பண்டில் ரூம் கார்டு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது. அதெல்லாம் எப்படி எடுக்கணும், என்றைக்கு வரும், நம்மளும் எடுக்கலாமா, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்க மட்டும் தான் எடுக்கலாமா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்க ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. என்னமோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா. அண்ட் ஏன் இன்றைக்கி வீடியோ லேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன ஆச்சுன்னா இது கரண்ட்டு போயிட்டு ஓகேங்களா. ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண உட்காரும் போது பார்த்திங்கன்னா கரண்ட் கட் ஆகிட்டு அதனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஆனால் என்னது இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் ஓகேங்களா. அண்ட் இது என்னைக்கு ப்ரோ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நடக்குது ஓகேங்களா. 28ஆம் தேதியிலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றினாலும் பரவாயில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் உண்டு, ஒரு சிலர் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு உண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். எண்ணெயிலேருந்து நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை நடக்குது. அதை வந்து அதை 10க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வேணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அதுக்கு வெப் இவெண்ட்லாம் கிடையாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கலெக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரெஸ் பண்டலு அடுத்து ஹெல்மெட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது மட்டும் தராங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி எந்த ஈவெண்ட்டும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் மேக்ஸ் இல்லை செலிப்ரேட் மேக்ஸ் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லூட் பாக்ஸு, அவத்தாரு, பேனரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரசூட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா தாராங்க ஓகேங்களா. பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. லூட் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் உண்டு, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்களும் உண்டு, ஃப்ரீ ஃபயரில் உள்ளவங்களுக்கும் உண்டு ஓகேங்களா. ஒரு சில தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்களுக்கு உண்டு. அது என்னது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதோம் ஓகேங்களா. அண்ட் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் த ஃபயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு டோக்கன்ஸ் இருக்கும், அந்த டோக்கன்ஸ் மூலயமா தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வரக்கூடிய ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் பண்ணல அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரூம் கார்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதே டிசம்பர் 30ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அதனது ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஃபீமேல் பண்டில், ஒரு லூட் பாக்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃப் போர்டு இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஓகேங்களா. மேபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் கொடுக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரெடிம் கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே ஜஸ்ட் நம்ம லாகின் பண்ணி எடுக்கிற மாதிரி இல்லை மெயில் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ ஃபயருக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்களுக்கும் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வந்துடும் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எடுத்து போகிறீங்களா இல்லை அப்டேட் போட போகிறீங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா லோ அண்ட் டிவைஸாக இருந்தால் நீங்கள் அப்டேட் மட்டும் போடுங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்ற வேண்டாம். அப்படி நீங்கள் நல்ல டிவைஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பண்ண வேண்டாம், அதுக்கு தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஒரு 6GB ரேமுக்கு மேலே இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றலாம் ஓகேங்களா. அண்ட் இந்த ஒரு மெயில் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தரமாட்டாங்க, ஒரு 50 பேருக்கு தான், அந்த இன்வைட் பண்ண 50 பேருக்கு தான் பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கிடையாது ஓகேங்களா இந்த மெயில் பண்டில். அண்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேலண்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரெலாம் திருப்பியும் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிராஃப்ட்லேண்ட் ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்போம் ஓகேங்களா. ஆல்ரெடி அதுக்கு தனியாகவே பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். கிராஃப்ட்லேண்ட் ரூம் கார்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப்பை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளே க்ரியேட் பண்ணி நம்மளே 1 வருஷம் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம், அது சூப்பராக இருக்கும். அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்கும் ஓகேங்களா. அதுதான் அந்த அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ள ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல் பங்கர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனை வந்து கொண்டு வராங்க. அது மூலமா ஃபீமேல் பண்டில் அது கீழே ஒரு பெட்டு ஸ்கின் இருக்கு பாருங்க, அது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவத்தார் பேனரு பேக் ஸ்கின்னு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. க்ளூவாலு மெயில் பண்டில்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாட்டும் ஒரு வெப்யூண்டில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ. அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சது தான், நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பண்டில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்க போகுது ஓகேங்களா. அந்த டோக்கன்ஸ் நான் சொன்னோம்ல மேக்ஸ் த ஃபயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிற டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி நம்ம இந்த பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் இது கூட இன்னொரு ஈவெண்ட் வந்திங்கன்னா இருக்கும், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் கொடுக்கல யாருன்னு கேட்டிங்கன்னா சாரி கேலண்டரில் கொடுக்கல யாருன்னு கேட்டிங்கன்னா இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லாகின் பண்ணி அந்த மேக்ஸில் உள்ள அவத்தாரு பேனர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா.
அண்ட் இந்த பண்டிலே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரம்பிள் ரூம் கார்டு, சாரி பெட்ரம்பிள் இல்லை கிராஃப்ட்லேண்ட் ரூம் கார்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு எடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேலண்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேரலாம் ஓகேங்களா. கேலண்டரில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃப்ரீயாக லாகின் பண்ணி எடுக்கிற மாதிரி, சாரி லாகின் பண்ணி எடுக்கிற மாதிரி இல்லை, அந்த நம்ம 100 நிமிஷம் பார்த்திங்கன்னா விளையாண்டு இந்த ஒரு கார் ஸ்கின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஆனால் இது வந்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் உள்ளவங்களுக்கும் உண்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறது அந்த சேஃப்புக்காக வேணால் எடுத்துக்கலாம். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பச்சை கலர் கார் ஸ்கின் எடுத்தோம்மா ஃப்ரீயாக, அதோட பவரே தான் பார்த்திங்கன்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலனாலும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா. அவ்வளோ பெருசெலாம் கிடையாது, இது வந்து அந்த கார் ஸ்கின் மாதிரியே தான் இருக்கும். என்ன கொஞ்சம் ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து போகிற மாதிரி ஆகிரும் ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீடு த பெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் கொடுத்து நம்மளுக்கு ஒரு ஸ்கின்னு பெட்டு ஸ்கின்னு, அதாவது வேகர் பெட்டோட ஸ்கின், நான் சொன்னோம்ல கல்பங்கரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தான் இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் தான் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ளூ வால்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பீஸ்டன் பெட்டோட ஒரு ஸ்கின் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா அதெல்லாமே ஒரு மேல் பண்டில் இருக்குது. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டி டாப் அப் ஈவெண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேல் பண்டில் ஏதாட்டி ஒரு ஈவெண்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்துங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஓகேங்களா, ஃப்ரீ ஃபயரில் உள்ளவங்களுக்கு கிடையாது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். மேக்ஸ் இல்லை மேக்ஸ் வீக்கெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் ஓகேங்களா. எனக்கு தெரில ஒழுங்காக ஸ்க்ரீனில் மேக்ஸ் வீக்கெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருக்கோம். இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ ஃபார்மெட்டில் கிடைக்கல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன். அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஃப்ரீயாக கொடுக்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தான பேக் தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கல் பங்கர் அந்த ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகுது. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா லாகின்னோ அப்படின்னு கொடுத்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்ட்லேண்ட் ரூம் கார்டு வந்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டு. அண்ட் அந்த ஸ்கல் பங்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளுவால் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னோம்ல, அந்த குளுவால் வந்து பார்த்துக்கோங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த குளுவால் பார்த்திங்கன்னா இருக்க போது ஸ்கல் பங்கரில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போது. மேபி இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கல் பங்கரில் நிறைய இது வந்திங்கன்னா நமக்கு வந்து லீக் ஆகலை, லீக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அந்த ஸ்கல் பங்கரில் அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் அந்த மெயின் பேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று விட்டுருந்தாங்களா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கல் பங்கர் பண்டில்ஸ் தான் இருக்குது. ஃபீமேல் பண்டில் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஆனால் அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்குது. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க ஓகேங்களா. அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டுருங்க. இந்த அப்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓபி 30 பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோவோ 6 வீடியோவோ மேலே போட்டிருப்பேன், ஒரு 7 வீடியோக்கிட்ட போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளேலிஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தரேன். அது வந்து பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் வந்து டெய்லி வரும். இதே மாதிரி நான் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது ஸ்டேட்டிண்டாக இருக்கும். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.